Dear Aya, if you understand the meaning of pure consciousness, then if you use the pure consciousness in our daily life, free from sorrow. Here, I mean the meaning of pure consciousness is the consciousness without the influence of mind, the resourceful part, but use the mind to daily life. அதாவது வந்து பியூர் கான்சியஸ்னஸ் என்கிற ஒரு மீனிங் அவங்க எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னா, இப்ப உங்களுக்கு பியூர் கான்சியஸ்னஸ் சொல்லி சொன்னாலே அவர் மீன் பண்றது வந்து அவேர்னஸ் தான் மீன் பண்ற மாதிரி. அவேர்னஸ் வந்து ஒரு பேசிக்கலா இருக்கு, எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது வந்து அவேர்னஸ். ஆனா நமக்கு எது தெரியுதுன்னு சொல்லி சொன்னா கான்சியஸ்னஸ் மட்டும்தான் தெரியும். இந்த கான்சியஸ்னஸ்ல வந்து பியூரா இருக்கலாம், இம்பியூரா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஏன்னா அது வந்து விதவிதமா பலவிதமான ஷேப்பு பலவிதமான அனுபவங்களோட சம்மந்தப்பட்டதுதான் கான்சியஸ்னஸ். அப்போ கான்சியஸ்னஸ்ங்கிற ஒரு தன்மையில நம்ம எடுக்கும் பொழுது இப்போ வந்து அந்த பியூர் அவேர்னஸ், அந்த பியூர் அந்த பியூரிட்டியா இருக்கக்கூடிய அந்த பேஸ் அவேர்னஸுக்கு என்ன ரோல் இருக்கு? அந்த பியூர் அவேர்னஸ் வச்சு நம்ம கான்சியஸ்னஸ் எல்லாம் சரி பண்ண முடியுமா, சாரோ எல்லாம் சரி பண்ண முடியுமா சொல்லி பார்த்தோம்னா, பியூர் அவேர்னஸுக்கு வந்து அதோடைய எக்ஸிஸ்டன்ஸ் தான் அதனுடைய ரோலே உடைய எந்த ஆக்டிவேஷனும் அதுக்கு கிடையாது. அப்போ அதுவே எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது எப்போவோ எல்லாத்தையுமே சரி பண்ணி இருக்காது. ஏன்னா அது நம்முடைய கண்ட்ரோல்லையுமே கிடையாது, அது எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கு. ஒரு சினிமா ஸ்கிரீன்ல வரக்கூடிய ஸ்கிரீன் மாதிரி கதாநாயகன் வில்லன் எல்லாத்துக்குமே ஆதாரமா அது இருக்கு. ஸ்கிரீன் வந்து வில்லனை சரி பண்ற வேலையெல்லாம் ஸ்கிரீன் எடுக்காது, அதுல வரக்கூடிய கதாநாயகன் தான் வில்லனை சரி பண்ணணும். அதனால இதெல்லாமே வந்து கான்சியஸுக்குள்ளதான் இந்த சரி பண்றது சரி பண்ணாதது எல்லாமே கான்சியஸ் லெவல்ல தான் இருக்கு. இதுல வந்து நம்ம கான்சியஸ்னஸ்ல நம்ம என்ன பண்றோம்னு சொல்லி சொன்னா, பியூர்னிட்டு நம்ம ஒரு வார்த்தை கொடுக்கறது போல அண்டர்ஸ்டாண்டிங்னு நம்ம சொல்றோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு கான்சியஸ்னஸ் வந்து அந்த கான்சியஸ்னஸே தன்னை உள்ள சொல்ல போனா எல்லா அனுபவங்களுமே கான்சியஸ்னஸோட சேர்ந்தது. அப்ப நம்ம சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னு சொன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஹெல்ப் ஆகுது. அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஹெல்ப் பண்ண முடியாது. வேற ஏதோ ஒரு வகையான மிஸ்டிக்கலாவோ ஏதோ ஒண்ணு வந்து நமக்கு வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணணும். கான்சியஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கோட ரோலை நிர்ணயம் பண்ணிருது, நமக்கு என்ன ரோல் இருக்கு. அப்போ அகத்தை பொறுத்தளவு நமக்கு ரோலே இல்லைங்கிறது நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் தான் முடிவு பண்ணும். அதுவும் கான்சியஸ்னஸ் உடைய பார்ட் தான். இந்த கான்சியஸ்னஸ் உடைய பார்ட்டே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஒரு ரெமடியா கொடுக்குது. அப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா அகத்தை பொறுத்த அளவுல நம்ம எதுவுமே செய்ய வேண்டியது இல்லைங்கிறது புரிஞ்சுக்கிட்டதான் நம்முடைய கான்சியஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட அதனுடைய ரோல். அது அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நமக்கு அந்த கான்சியஸ்னஸுக்கு எங்க வேலை இருக்குன்னு சொன்னா புறத்த வேலை, புறத்துலதான் வேலை இருக்கு. அப்போ புறத்துல என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யணும். அதனால அது அந்த மாதிரி நம்ம அடுத்ததான் வந்து திருவாரூர் அப்படி திருவாரூர் வந்து நீங்கள் சொல்லும் வழியில் ஞானம் பெற்றவர்களுக்கு மறுபிறவி உண்டா? அப்படி ஞானம் பெற்றவர்களுக்கு அது தெரியுமா? அதாவது ஞானம் பெற்றாலும் சரி பெறலன்னாலும் சரி, இப்ப நம்ம வந்து பாடிக்குள்ள இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து அந்த பாடிக்குள்ள ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ள அனுபவங்கள் தான் நமக்கு கிடைக்கும். சிலவங்க வந்து அவுட் ஆஃப் பாடி போயிடுறாங்க, அவுட் ஆஃப் பாடி போயிட்டாங்க சொன்னாலும் கூட அவங்க அந்த பாடியோட கனெக்டடா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு கூட அந்த அறிவு வந்து கொஞ்சம் லிமிட்டடா தான் இருக்கு. ஆனா அதே நேரத்துல நம்ம மரணத்துக்கு அப்புறம் அந்த அவுட் ஆஃப் பாடி வந்து நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரம் வந்து போகுது. சூக்ஷ்ம சரீரம் போகும்பொழுது சூக்ஷ்ம சரீரத்துக்கு எல்லா அறிவுமே இருக்கும். அது போக அந்த பாடியினுடைய கண்ட்ரோல் இல்லாத ஒரு தன்மையில இருக்கிறதுனால பாடியை கடந்த அனுபவம் கூட என்னன்னு சொல்லிச்சோம்னா அதுக்கு வந்து ஒரு இந்த விடுதலை அடையாதவங்க ஞானம் பெறாதவங்களுக்கு வந்து இந்த இன்பத்து மேலனுடைய இன்பத்தோட இருக்கணும், இன்பத்தை அனுபவிக்கணும் இங்கக்கூடிய ஒரு நோக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த இண்டிவிஜுவல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாலே ஏதாவது ஒரு அனுபவத்து மேல ஆர்வம் இருக்குன்னு அர்த்தம். அந்த அனுபவத்து மேல ஆர்வம் இருக்கும்பொழுது அவங்க ஒரு பிறவி எடுத்து அனுபவம் பண்ணணும்னாலும் செய்யலாம், அல்லது பிறவி எடுக்காமல் இருக்கனாலும் இருக்கலாம். ஆனா அதே நேரத்துல இந்த தெளிவடைஞ்சவங்களுக்கு மட்டும்தான் வந்து பிறவி எடுக்காம இருக்கக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்கு. மற்றவங்களுக்கு எல்லாருமே பிறவியை டிமாண்ட் பண்ற போக்கு தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த இண்டிவிஜுவல் எக்ஸிஸ்டன்ஸ கூட விடுறதுக்கு மனம் இருக்காது. என்ன இருந்துட்டே இருக்கும், நாம இன்பமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணுங்கிற என்ன இருந்துட்டே இருக்கும். ஞானிக்கு வந்து எப்படினாலும் எதுனாலும் ஓகேங்கிற ஒரு மனநிலைக்கு போறதுனால அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு இது இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பிறப்பு அவங்களுக்கு நிர்ணயம் பண்ணிக்கிடலாம். வந்து பிறப்பு வந்து கர்மா தான் நிர்ணயம் பண்ணும், சில அவங்களை மீறிய சில சக்திகளை தான் நிர்ணயம் பண்ணும்.
ஏன்னா நாமளே நிர்ணயம் பண்றதா இருந்தீங்கன்னா நம்ம இன்பமான பிறப்பு இன்பமான சூழ்நிலை தான் டிமாண்ட் பண்ணுவோம். அப்போ கர்மா வச்சு அதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அவங்களுடைய பிறப்பு வந்து இன்பத்தை தேடுற போக்கத்தான் இருக்கும் வழியே ஒரு ஞானத்தினுடைய விளைவான பிறப்பா இருக்கு. சராசரி மனிதனை பொறுத்த அளவுல ஒரு இன்பத்தை நாடுற பிறப்பு இருக்கிறதுனால அவனுக்கு இருக்கும். பட் இருந்தாலுமே எல்லாருக்குமே இந்த பிறக்கிறதுக்கு மேலே நாம என்ன பண்ண போறோங்கிறதுலாம் இதுதான் அவங்க பிறக்கிறாங்க. இருந்தாலும் கூட இன்பத்தை நாடுற போக்குல இன்பத்தை செலக்ட் பண்ணி பிறக்கும்.